ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 ட்ரிக்ஸ், அதாவது நம்மளுடைய மொபைலில் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஜஸ்ட் ஒருத்தவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், ஈவன் அவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியிருந்தாலும் அவங்க ஆன்லைன் வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர வைக்க முடியும். அது இல்லாமல் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்காங்க, அதாவது எப்போ ஆன்லைன் வராங்க எப்போ ஆஃப்லைன் போகிறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாவையும் நம்மளால் பார்க்க முடியும். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் எப்படி சேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை நம்மளுடைய ஸ்டேட்டஸில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அந்த வீடியோட சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய மொபைலில் இந்த வீடியோ நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிட்டு அதை ப்ளே பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு டாப் அண்ட் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் பிளாங்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் வந்துட்டு அதில் எலைட் மோஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே நமக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு சில ரேஷியோஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக நமக்கு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் 1080 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பாக்ஸுக்கு இடையில நமக்கு ஒரு செயின் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த செயின் லிங்க் டிசபிள் ஆகிடும். செகண்டாக கூடிய அந்த பாக்ஸில் 2400 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. கீழே நமக்கு ஃப்ரேம் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணி 30 FPS அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே நமக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த எடிட்டிங் ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சைஸுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா செகண்டாக நமக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வீடியோவை ஸ்டேட்டஸில் போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த இடத்துல அந்த வீடியோ இம்போர்ட் ஆகிடுச்சு. கீழே இந்த வீடியோவை நம்ம கட் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் இதில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நம்ம டாப் அண்ட் பாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பார்டர் வந்து கவர் ஆகிற மாதிரி நம்ம ஜூம் பண்ணி இந்த இடத்துல ஃபுல் சைஸுக்கு நம்ம ஜூம் பண்ணணும். இப்போ அந்த வீடியோவை நான் ஜூம் பண்ணி அந்த பார்டரை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். கரெக்டான இடத்துல வச்சுட்டு இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளே சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான குவாலிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான வீடியோ நம்மளுடைய மொபைலில் எக்ஸ்போர்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் நமக்கு முடிஞ்சவொடனே கீழே சேவ் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். டேரெக்டாக ஷேர் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை நம்மளால் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது நமக்கு அந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்டேட்டஸில் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணது இந்த இடத்துல நமக்கு ரெண்டு பார்டர்லேயும் நமக்கு பிளாக் கலர் பிளாங்க் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு அந்த எடிட் பண்ணி வச்ச ஸ்டேட்டஸை ப்ளே பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொபைலோட ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் நமக்கு போஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஸ்டேட்டஸையும் நம்மளால் நம்மளுடைய மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ட்ரிக், நம்மளோட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கான எல்லா டேட்டாஸையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் இருந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதில் என்சா ட்ராக்கர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் சில பர்மிஷன்ஸ் இருக்கும், அந்த பர்மிஷன்ஸை அலோவ் பண்ணிவிடுங்க. அலோவ் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு டாப் கார்னரில் நமக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு சென்ட்ரா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நமக்கு நீங்கள் எந்த நம்பரை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை கண்ட்ரி கோடோடு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய ஓகே அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னா அவங்களுடைய நேம் அந்த இடத்துல டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அந்த நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த அப்ளிகேஷனில் நமக்கான அந்த காண்டாக்ட் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் நம்ம ஆட் பண்ண அந்த ப்ரொஃபைல் ஷோ ஆகும்.
அந்த ப்ரொஃபைலுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வந்தாலும் அவங்க ஒன்ஸ் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். இப்போ அந்த ப்ரொஃபைல் ஆன்லைனுக்கு வரும்பொழுது என்னுடைய நோட்டிஃபிகேஷனை நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வாட்ஸ்அப் அந்த காண்டாக்ட் இஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகுது. இப்போ அவங்க ஆஃப்லைன் போனாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். இப்போ அந்த காண்டாக்ட் ஆஃப்லைனில் போனதுக்கப்புறம் நமக்கு அந்த காண்டாக்ட் இஸ் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகுது. அது இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரொஃபைலை டேப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க எந்த டைமில் ஆன்லைன் வந்திருக்காங்க, எந்த டைம் ஆஃப்லைன் போயிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வச்சு ஈவன் அவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியிருந்தால் கூட அவங்க எப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் போகிறாங்க அப்படின்ற ஃபுல் டேட்டாஸையும் நம்மளால் பார்க்க முடியும். மேலே இருக்கக்கூடிய டுடே அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேட் வைஸாக அவங்க எப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் பார்த்துக்க முடியும். தேர்ட் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு கீபோர்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட் வரக்கூடிய ஃபான்ஸ் எமோஜிஸ் அண்ட் ஃபான்ஸ் கீபோர்ட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ஸில் ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணோன்னே கீழே நமக்கு கீபோர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் டிஃபால்ட்டான உங்களுடைய மொபைல் கீபோர்டு இல்லாமல் ஃபான்ஸ் அப்படின்ற இந்த கீபோர்டுக்கு உங்களுடைய கீபோர்டு செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீபோர்டு ஓப்பன் ஆகும். இந்த கீபோர்டுக்கு டாப்பில் நமக்கு இந்த ஃபான்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய ஃபான்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபான்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஃபான்ஸை டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கீபோர்டில் நீங்கள் அந்த ஃபான்ஸை டைப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபான்ட்டை கிளிக் பண்ணி டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளால் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபான்ட்ஸையும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபான்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளால் சேட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ட்ரிக், வாட்ஸ்அப் மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் லொக்கேஷனை நம்மளால் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அது ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல இமேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த இதில் ஒரு இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டவுடனே மேலே நமக்கு அந்த அட்ரஸ் பாரில் அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா அந்த லிங்கை காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பி அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ப்ரௌசரில் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் iplogger.org அப்படின்ற இந்த வெப்சைட்டை உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு என்டர் எனி யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே காப்பி பண்ண அந்த இமேஜோட யூஆர்எல் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கெட் ஐபி லாகர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபி லாகர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும். ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யாரை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த லிங்கை சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யாரை ட்ராக் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். ஒன்ஸ் அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா அவங்களுடைய ஐபி அட்ரஸ் நமக்கு கிடச்சிரும். இப்போ என்னுடைய மொபைலேருந்து இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நம்ம சென்ட் பண்ண அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அந்த இமேஜை அவங்க வியூ பண்ணிவிட்டு அந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த iplogger.org அப்படின்ற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐ சிம்பிள் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஐபி சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அந்த லிங்கை எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஐபி அட்ரஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இந்த இடத்துல டேட் வைஸாக என்னென்ன டேட்டில் எந்த டைமில் அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த இடத்துல நமக்கு ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரௌசரில் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் iptracker.org அப்படின்ற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல என்டர் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பாக்ஸில் அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு
ட்ரேஸ் ஐபி வித் ஐபி ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான ஐபி அட்ரஸ் இருக்கும். கீழே லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல அந்த லிங்கை கிளிக் பண்ணவங்களுடைய கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, போஸ்டல் கோடு இந்த மாதிரியான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நான் சென்னையில் இருக்கேன், ஸோ சிட்டி அப்படின்ற இடத்துல சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணவங்க என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது முதற்கொண்டு நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிரும். ஸோ இந்த ட்ரிக்கை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஃபிஃப்த்தாக வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணும்போது ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணி சேட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸை நம்மளுடைய மொபைலில் நம்மளே கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் பண்ணுறதுல டபிள்யூ எம்ஓஜி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் கீழே நமக்கு கிரியேட் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான இமேஜை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துருங்க. நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிக்கருக்கான ஷேப்பை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு அந்த இமேஜை க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய க்ராப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை உங்களுடைய ஸ்க்ரீனுக்கு ஃபுல் சைஸில் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுருங்க. கீழே நமக்கு இந்த இமேஜில் எமோஜி, ஸ்டிக்கர், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷஸை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். என்டர் டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டெக்ஸ்ட்டு இந்த இமேஜில் நமக்கு வந்துடும். இந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு மேலே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அந்த சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஸ்டிக்கர் இந்த இடத்துல நமக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளால் சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.